டாஸ் போட்டு பாக்குறேன். ஏய் தூரப்போ. சைலண்ட். பாப்பா வருவா. சின்ன பசங்களுக்கு விளையாட்டு போட்டி நடக்குது. டாஸ் போட்டு குரூப் பிரிச்சாச்சு. விதிமுறைகளை சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. குரூப் பிரிக்கிறாங்க ரெண்டா. குரூப் பிரிச்சாச்சு. டாஸ் போட்டு பார்த்துட்டு இருக்காங்க. கபடி யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்களாம் ஒரு லைக் போட்டுருங்கப்பா. பார்த்தேன் ஸ்டாண்ட் போட்டு லைவ் போட்டுட்டு இருந்தது. இந்த உட்காந்து லைவ் போட்டுட்டு இருந்தால எதுக்கோ உனக்கு தேர் இந்த பாட்டு படிச்சுட்டு இருந்தாங்க. ஸ்டாண்டு கொண்டு வரல. இதுதான் இப்படி வச்சாலே ஸ்டாண்டு மாதிரி நிற்குது. டே நோண்டு போடா. டே விடுவா விடுவா. ரூல்ஸ் சொல்லி கொடுத்துட்டா இருக்கவே இன்னும் குரூப் பிடிச்சாச்சு. லீடர்கிட்ட எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்களா இவங்க தான் விளையாட்டு போட்டி நடத்துகிறவங்க. நீட்டாக நடத்தி கொடுப்பாங்க. ஸ்டார்ட் ஆக போகுது. எல்லாரும் கை குலுக்கிட்ட தொடங்க போகுதுப்பா. பெரிய பிள்ளைங்க சின்ன பிள்ளைகளுக்கு மறுபடியும் வான் குட்டாச்சு. சொல்லி கொடுக்குறாங்க. இப்போதான் டாஸ் போடுறாங்க. ராஜா இல்லைன்னா ராணி. யாருக்கு ராஜாவோ யாருக்கு ராணியோ உளுந்ததும் அவங்க ஃபஸ்ட்டு போன மாதிரி.
தமிழ்ல டைப் பண்ணி ரெண்டு செல்ல இது இருக்கிறதுனால சி சி அந்தரால அழிச்சிருவேன் கீழே ஒரு ஆளுக்கு இன்னுமா டாஸ்க்கு போடியே போட்டாவே தம்பி நீ இடையில வராத கபடி தொடங்க போகுது. சிறுவர்களுக்கான கபடி போட்டி டீம் நேம் கேப்டன் ஜாக் ஸ்பேரோ, கேப்டன் அஜித், ஆஸ்டன், பெரிஸ்டன், செபஸ்டின், லிஸ்பன், ஜோஸ்வா, ஆண்ட்ரோ, ரக்சன், ஆகாஷ், டேஞ்சர் பாய்ஸ், கேப்டன் மில்டன், ரெக், ஜெனிஸ், கிங்ஸ்டன், செஜின், பிரஜித், செண்டுவின், ஆண்டர்சன், தருண். இங்க இங்க இருந்து பாடி போறாளா அங்க இருந்து ஃபர்ஸ்ட் ட்ரை அந்த அங்க இருந்து ஒருத்தைய பாடி வரா யாரு வாங்கி வந்தா பேட்டு யாருக்கு பயந்து யாரு வாங்கி வந்தா பேட்டு யாரு கடை இருக்குமா பேருமா டேஞ்சர் பாய்ஸ் அணி என்ன சத்திர ஆட்டக்காரர் இதோ மடக்கி பிடிக்கப்பட்டார் கேப்டன் ஜாக் ஸ்பேரோவுக்கு ஒரு வெற்றி புள்ளி இந்த பக்கம் ஒரு பாயிண்ட் அந்த பக்கம் சும்மா பாடி பாடி தான் அந்த பக்கம் ஜாக் ஸ்பேரோ மூன்று வெட்டி புள்ளிகள்
டேஞ்சர் பாய்ஸ் இரண்டு வெற்றி புலிகள். டேஞ்சர் பாய்ஸ் அணியினருக்கு மீண்டும் ஒரு வெற்றி புலி. நேர்த்தியான ஆட்டத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றனர் கேப்டன் ஜாக் ஸ்பாரோ அணியினர். இதோ தனது அணியை சரிவிலிருந்து மீட்க டேஞ்சர் பாய்ஸ் அணியின் நட்சத்திர ஆட்டக்காரர் கிங் கிங்ஸ்டன். தனது அணிக்கான வெற்றி புள்ளியோடு திரும்புவாரா இல்லது புள்ளியை விட்டுக் கொடுப்பாரா? கேப்டன் ஜாக் ஸ்பாரோ அணியின் கேப்டன் ஜாக் ஸ்பாரோ அணியினருக்கு மீண்டும் இரண்டு வெற்றி புள்ளிகள். ஏழு வெற்றி புள்ளிகளுடன் முன்னிலையில் கேப்டன் ஜாக் ஸ்பாரோ அணியினர். டேஞ்சர் பாய்ஸ் அணியினர் மூன்று வெற்றி புள்ளிகள். அது டேஞ்சர் பாய்ஸ். இது வேற மிஸ் பண்ணிக்காம இருந்துச்சு. மிஸ்பன் வயசு பயந்ததாகலாம். இதோ ஆகாஷ் மூன்று பேரையும் அப்படியே இடுப்புல வச்சு தூக்கிட்டு போயிருவார் நினைக்கிறேன். அவர் இடுப்புலதான் வச்சு தூக்குவேன்றாரு. அவ்வளவுதான், மூணு பேரையும் தூக்கிட்டு தான் அவர் அந்த பக்கம் போவார் நினைக்கிறேன். ஆகாஷ் இதோ என்ன மூணு பேரும் இருக்கானா? பரவாயில்லையா. கேப்டன் ஜாக் ஸ்பாரோ அணியினர் 13 வெற்றி புள்ளிகள், டேஞ்சர் பாய்ஸ் அணியினர் 3 வெற்றி புள்ளிகள். இதோ தனது அணியை சரிவிந்து மீட்க கேப்டன் மில்டன் அருமையான ஜம்ப், ஆனால் மாட்டிக்கொண்டார். கேப்டனே மாட்டிக்கிட்டாரு. அம்பையர் விசில் கொடுக்க முன்னாடி பாடி போக வேண்டாம். விசில் கொடுத்ததுக்கு அப்புறமா தங்கள் ரைடே ஆரம்பிக்கலாம். ஒரு பாயிண்ட். கேப்டன் ஜாக் ஸ்பாரோ அணியினருக்கு மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி. மறுபடியும் மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி. 16 வெற்றி புள்ளிகள். டேஞ்சர் பாய்ஸ் அணியினர் 3 வெற்றி புள்ளிகள். இதோ மீண்டும் ஆகாஷ் 5 பாயிண்டா 6 பாயிண்டா? சைலன்ட் சைலன்ட். வீடியோ எடுத்துக்கிட்டோம்மா. நவுண்டு வா அந்த பக்கம் வா. பெரியம்மா கிட்ட வா. ஐயே தம்பி. ஆகாஷ் மிக சிறப்பான ஆட்டம். 4 பேரே அப்படியே அள்ளி சென்றார். மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி. கேப்டன் ஜாக் ஸ்பாரோ அணியினருக்கு. இதோ அணியின் கேப்டன் அஜீஸ். கேப்டன் ஜாக் ஸ்பாரோ அணியினர் 24 வெற்றி புள்ளிகள், டேஞ்சர் பாய்ஸ் அணியினர் 3 வெற்றி புள்ளிகள்.
23 அந்த பக்கம் வெறும் 3 தான். அனைவரும் டேஞ்சர் பாய்ஸ் அணியினரை உற்சாகப்படுத்துமாறு தாளமிட்டு கேட்டுக்கொள்கிறோம். ரொம்ப வா தூங்கிட்டு இருக்காங்க நினைக்கிறேன். யாரும் இன்னும் முழிச்சுக்கல. என்ன அப்படியே அவரது மாமா போன்று விளையாடி கொண்டிருக்கிறார். மிக சிறப்பான ஆட்டம் இதோ துள்ளி துள்ளி. பெவிஸ்டன் தனது அணிக்கு ஒரு பாயிண்டோட தான் திரும்புவேன் என்று விளையாடி கொண்டிருக்கிறார். பாயிண்ட் எடுத்துட்டு தான் வரணும்னு விளையாடுறோம். ஐயே மாட்டிட்டாரே. ஒரு பாயிண்ட் ஒரு வழியாக ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமா ஒரு நல்ல பாயிண்ட். இது திருப்பு முனையாக அமையுமா? டேஞ்சர் பாய்ஸ் அணியினர் இருக்கு. அச்சிதோ சைடு வா. அந்த சைடு வா அச்சிதா. ரெண்டு ரெண்டு பாயிண்டா எடுத்தாதான் டீம் வின் பண்ண முடியும். மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி கேப்டன் ஜாக் ஸ்பாரோ அணியினருக்கு. புள்ளி பெறுவாரா புள்ளி விட்டு கொடுப்பாரா? கேப்டன் ஜாக் ஸ்பாரோ அணியினர் 26 வெற்றி புள்ளிகள், டேஞ்சர் பாய்ஸ் அணியினர் 4 வெற்றி புள்ளிகள். நல்லா பார்த்து வாங்குற அணிட்ட காசாவது கொடுத்துருக்கலாம். இந்த கிளிப்பு நல்லா பட்டர்ஃப்ளை மூணு லைட்டா இருந்திருக்கு. அவங்க கரெக்டா இருக்கு. மெசேஜ் போய் அப்படி பிச்சு தருவாங்கண்ணா. பக்கத்துல கவனம் பார்த்தோம். அனைய கதை பிச்சு கொடுங்க. வாங்கி கொடுத்த ஆளையும் நம்ப மாட்டோம். வாங்கி கொடுத்தது சொன்னாலும் அவதானோ. அதான் வாங்கி கொடுத்த ஆளையும் நம்ப. வந்த வேகத்தில் அப்படியே போய்விட்டார். ஐ டேஞ்சர் பாய்ஸ். இதுதான் டேஞ்சர் பாய்ஸ். எவ்வளவு காண்ட் இருக்கா டேஞ்சர் பாய்ஸ். இவையே தான் டேஞ்சர் பாய்ஸ் போனேன்.
இதோ நேர்த்தியான ஆட்டத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். டேஞ்சர் பாய்ஸ் அணியினருக்கு ஒரு வெற்றி புள்ளி. டேஞ்சர் பாய்ஸ்க்கு ஒரு வெற்றி புள்ளியா? பிடிச்சிட்டவளவுன டேஞ்சர் பாய்ஸ்ல இருந்து பாடி போயிருக்காவன். டேஞ்சர் பாய்ஸ் அணியிலிருந்து இதோ உங்கள் கிங்ஸ்டன். அம்மா பேச தேவையில்லை, அவையிலே பேசுகிற வீடியோ மைக்ல பேசுறவங்கள அப்படி போற மாதிரி புள்ளி பிடிக்கலாம்னு பாக்கலாம். லிஸ்பன் அணி 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 லிஸ்பன் இதோ உங்கள் ஜெனிஸ். அந்த பக்கம் தெளிவாதீங்கர் 28 வெற்றி புள்ளிகள், டேஞ்சர் பாய்ஸ் அணியினர் 6 வெற்றி புள்ளிகள். இதோ ஒன்னு எவ்வளவு வெறித்தனமாக ஆடிக்கொண்டிருக்கிறார் கேப்டன் மில்டன். இதோ அருமையான பிடி ஜாக்ஸ் பேராணியருக்கு மீண்டும் ஒரு வேட்டி புள்ளி. இதோ கேப்டன் ஆசிஸ் உங்களுக்காக தனது சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் கேப்டன் ஜாக்ஸ் பேராணி. கேப்டன் ஆசிஸ் உங்கள் ஆணழகன் அஜிஸ். பாப்பா நவுளுமா கொஞ்சம் டேஞ்சர் பாய்ஸ் அணியினருக்கு மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி. டேஞ்சர் பாய்ஸ் அணியினருக்கு மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி. இதோ உங்கள் ஆவாஸ். கேப்டன் ஜாக்ஸ் பரோ அணியினருக்கு 2 வெற்றி புள்ளிகள். டேஞ்சர் பாய்ஸ் அணியினர் 9 வெற்றி புள்ளிகள், கேப்டன் ஜாக்ஸ் பரோ அணியினர் 31 வெற்றி புள்ளிகள். மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி. இதோ கேப்டன் ஜாக்ஸ் பர் அணியிலிருந்து ஆண்ட்ரூ. இதோ ஆண்ட்ரூ அவ்வளவுதான் அருமையான புள்ளி. டேஞ்சர் பாய்ஸ் அணியினருக்கு மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி. அஜிஸ் கால கொடுத்தீங்கன்னா கால் தப்பிக்காது பார்த்து விடுங்க. இன்னும்
சில நிமிடங்களில் உள்ளதால் அடுத்த அணியினர் அடுத்ததாக விளையாட இருக்கும் இரண்டு அணியினரும் தயாராக இருக்குமாறு மிக தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறோம். தங்களது அணியினரை தயார்படுத்தி வைத்துக் கொள்ளும் அருமையை தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறோம். டேஞ்சர் பாய்ஸ் அணியினருக்கு மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி. டேஞ்சர் பாய்ஸ் அணியில் இருந்து நம்பிக்கை நட்சத்திரம் ஜான். சாரி, கேப்டன் மில்டன். மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி டேஞ்சர் பாய்ஸ் அணியினருக்கு. லாஸ்ட் த்ரீ மினிட்ஸ். டேஞ்சர் பாய்ஸ் அணியினர் 13 வெற்றி புள்ளிகள், கேப்டன் ஜாக்ஸ்பர் அணியினர் 31 வெற்றி புள்ளிகள். மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி டேஞ்சர் பாய்ஸ் அணியினருக்கு. இரண்டு வெற்றி புள்ளிகள், அருமையான ஆட்டம். டேஞ்சர் பாய்ஸ் அணியினர் 16 வெற்றி புள்ளிகள். கேப்டன் ஜாக்ஸ் பரானில் இருந்து ஜபஸ்டின். தம்பி பொறுமை விளையாடுங்க, ஆக்ரோஷம் வேண்டாம். டேஞ்சர் பாய்ஸ் அணியினருக்கு 3 வெற்றி புள்ளிகள். லாஸ்ட் 1 மினிட். டேஞ்சர் பாய்ஸ் அணியினர் 19 வெற்றி புள்ளிகள், கேப்டன் ஜாக்ஸ்பர் அணியினர் 31 வெற்றி புள்ளிகள். அடியே தள்ளிபடி. கேப்டன் மில்டன். லாஸ்ட் ரைட். ஆகாஷ் வெற்றி பெற்ற வீரர்களுக்கும் பங்கேற்ற வீரர்களுக்கும் வாழ்த்துக்கள். கேப்டன் ஜாக்ஸ் பரானியினன் வெற்றி பெற்று விட்டாங்க. டேஞ்சர் பாய்ஸ் தோத்துட்டாங்க. அவ்வளவுதான், சிறுவர்களுக்கான கபடி போட்டி முடிவடைந்தது. ஸ்மார்ட் பாய்ஸ், இனி பெரிய டியூட்டி வாரியர்ஸ், லவ்லி பாய்ஸ், கேப்டன் உடனே ஆறுகளை முன்பு வர முடியும். மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். மறக்காம பாருங்க, நிற்கணுமே, செல்லு மண்ணுக்குள்ளதான் வைக்கணுமே. சரி, விளையாட்டு போட்டி முடிஞ்சிட்டு பாருங்க. விளையாட்டு போட்டி மக்கள் எவ்வளவு பேர் உட்காந்து பாத்துட்டு இருக்காங்க.
நம்ம சேனலில் போய் பாருங்கள், நிறைய வீடியோ இருக்கும். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த இவங்களும் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க, ஏஜே ஃபேமிலின்னு. அவங்க சேனலையும் நீங்கள் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாவம் ரொம்ப வருத்தப்படுறாங்க, சப்ஸ்கிரைபர் இல்லையா? அதனால் தயவுசெய்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்களையும் கொஞ்சம் உற்சாகப்படுத்துங்க. நிறைய ஷார்ட்ஸ் அண்ட் வீடியோஸ் மினி விளாக் போடுவாங்க. அணியின் கேப்டன் உடனே ஆடுகளத்து முன் நடுவர் முன் வர முடியும் தாழ்மொழி கேட்டுக்கொள்கிறோம். பாய் அணியின் கேப்டன் உடனே வர முடியும் தாழ்மொழி கேட்டுக்கொள்கிறோம். பாய் 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 பாய். சரி அவ்வளோதான். திடி திடீர்னு மங்களான மாதிரி இருக்கு பிரீதா, ஏதோ செட்டிங் மாறிட்டு.